எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தி வர்றா, தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏமா தோழி மாதிரியே அழகு நாலு அழகு அப்படி ஒரு அழகுங்க. ஏமா நெசமா சொல்றீங்க, பெண்ணுக்கு பெண்ணே பேராசைகளும் அற்புதமான பேரழகி செம்ம கட்ட. இனிமேல் அடுத்து யாருமே பெண் ஆசையே வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அழகான பெண்மணி. ஓஹோ ஏங்க, உங்க அளவுக்கு ஈடாவா? ஏங்க பெண் ஆசையே வரக்கூடாதுன்ற அளவுக்கு அழகான பெண்மணி. அப்பேற்பட்ட பெண்மணி இன்னைக்கு சந்திக்க போறேன். முரட்டுச்சிருக்கி, அது உதட்டுக்கு கசாயம் போடுறத பாக்குறதுக்கே ஒரு தவம் செஞ்சிருக்கேன் போல. உதட்ட அழகி. ஆமா, அப்பேற்பட்ட அழகிய பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பொட்டழகி பொட்டழகி உதட்டழகி. ஆமா, எல்லா அழகியும் அவதான். அதனால அவளை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆசை இருக்க மாதிரி எனக்கும் ஒரு சில ஆசையெல்லாம் இருக்குங்க. அது சரி. எல்லாருக்குமே ஒரு 18 வயசு 19 வயசு ஒரு பருவமான வயது வந்தாதான் காதல் அப்படிங்கிற உடனே பிறக்கும். உங்களுக்கு எப்படி? ஆனா எனக்கு அப்படி இல்லங்க. வேற பிறந்த உடனேமே காதல் வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? மத்தவங்களுக்கு எல்லாம் வர மாதிரி காதல் இல்லங்க, வேற தெய்வீக காதல். அப்படித்தான் ஆன்மீக காதல், இறை நம்பிக்கையான காதல். எல்லாரும் அப்படி யாரை நான் மனசுல நினைச்சிருக்கேன்னு தெரியுமா? எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. என்னன்னு எங்க காதல் மாதிரி இல்லன்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஊரே நாரும் கருவாடு மாதிரி. ஆனா இவங்க லவ் பண்றவங்களுக்கு மட்டும் மணக்கம் மாதிரி. ஆமா, ஆனா நான் யாரை மனசுல நினைச்சிருக்கேன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் நீங்க பேசினதுக்கு ரொம்பவே நீங்க வருத்தப்படுவீங்க. பாத்தியா, அந்த பிள்ளைக்கு இந்த அனுபவம் தெரிஞ்சிருச்சு. ஆத்தாடியோ ஆத்தாடியோ. அதனால நான் யாரை மனசுல நினைச்சுக்கன்னு சொல்லவா? அந்த பிள்ளைய கொந்தளிக்குது. அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான தான் மனசுல நினைச்சிருக்கேன். ஓஹோ, கட்டுனா அவரைத்தான் கட்டணும், இல்லைனாலும் அவரைதாங்க கட்டணும். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல். நான் பாடுவதற்கு முதல்ல யார் காரணமாக இருக்க முடியும்? நல்ல வேளை, பாடவா? பாடுங்க. எப்படிப்பட்ட காதல்? அருமையான ஒளிப்பெருக்கி. இதுக்கு மேல எதுவும் பண்ணவேனா, நல்லா நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம். நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். உறவு ராகம் இதுவும் உதயமாகி வருது எனது தாகம் இல்லை.
உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி வேலும் மயிலும் குரடுக்கு அங்கு விரிவீடு அலங்கார வேலனுக்கு பால பண்ணை பரமளிக்கும் பக்தி பிரவாசத்தில் பக்தர் மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி பிரவாசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது எப்படிப்பட்ட காதல்னு சொல்லவா கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவரில் படப்பட துடிக்குது எங்கும் வேகம் பூசுது சின்ன பெண் பெண்ணல்ல ஒரு மாலையாக துடுத்து எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சூடலாம் நினைக்கிறேன் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே வச்சிங்க சின்ன ராஜா
நம்பிக்கை வைத்தே தல்லையம் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா
அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து எல்லாரும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா. மனதுக்குள் மனது கொண்டும் தூது சொல்லுங்கள், நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா.